போமி சித்தார்த்தியலாக நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் போமி கொடுத்த லெட்டரை வந்து சித்தார்த்து வந்து உள்ள கொடுக்குறாங்க பொம்மி வந்து கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அவர் மட்டும் ஃபாரின் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்னது என்ன சொன்ன வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் வந்து கொடுக்காம இருந்தால் அவர் வந்து பெயருக்கு வாய்ப்பே இல்லை இல்லை லெட்ரு நீயே கொடுப்ப ஆனால் இப்போ கிட்ட வந்து ஃபாரின் போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும் உனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் சுயநலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து ஓட்ட முடியும் இப்படியெல்லாம் இருக்காத பொம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சாமியாக செஞ்சால் நல்லா இருக்கும் என்னது சாமியாக செஞ்சாவா சாமி வந்து கரெக்டாக தான் உனக்கு செஞ்சிச்சே தான் அதை வந்து லெட்டரை கொடுத்து கெடுத்து விட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி உன என்ன சொல்கிறேனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சித்தார்த்துக்கு வந்து அந்த லெட்டர் கொடுத்தனால எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த் வந்து வெளியில் வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க தமணா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தமணா வந்து கேட்குறாங்க அந்த கோட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு தெரியாதா அந்த கோட்டை வந்து தான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பிரீத்தி என்னது பிச்சைக்காரனுக்கா ஏன் அப்படி பண்ணீங்க அந்த கோட் இருந்த வரைக்கும் சித்தார்த்துக்கு வந்து எந்த விதமான சக்சஸும் நடக்கல அந்த கோட்டு கொடுத்ததுக்கப்புறம் சித்தார்த்துக்கு வந்து நல்லபடியா நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல தமனா உடனே கீழே போயிட்டு அந்த இவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க இது மாதிரி நீ கோட்டு கொடுத்துரு உனக்கு பணம் தரேன் எனக்கு பணம்லாம் வேணா எனக்கு கோட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இதை தான் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க தமனா விடு தமணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பொம்மி நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படி சித்தார்த்து வந்து சொல்றாங்க பிரீத்த வந்து கடுப்பாக அந்த இடத்துல பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் பாதி வழியில் விட்டுட்டு தானே போகிறீங்க இப்போ விட்டால் எப்படி எனக்கு பொம்மையை கூட்டிகிட்டு வர தெரிஞ்சோ அதே மாதிரி நான் கூட்டிகிட்டு போக தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் நேத்தரா வந்து அந்த மாஸ்டர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் அது மாதிரி பக்கத்தில் பண்ணிடுவீங்களா வீடியோவும் இருக்குது பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவோம் அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்லிட்டு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வீட்டில் வந்து ரம்யா வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு காட்டுறாங்க தாத்தா என்ன பேப்பர் அப்படின்னு கேட்குறாங்க இது அன்னிய ஃபாரினில் வந்து அனுப்புறதுக்கான பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குது ரெண்டு வருஷம் வந்து பொம்மியும் சித்தார்த்து தனித்தனியாக இருக்குன்னு நினச்சாலே கவலைப்பட்டு இருந்தேன் இனிமேட்டு மன நிம்மதியாக இருக்கு பொம்மி அதலாலாம் கையெழுத்து போட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா கையெழுத்து போடுறாங்க அப்பன்னு பார்த்து சித்தார்த் வராங்க தாத்தா வந்து பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க சித்தார்த் இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க பொம்மி அதான்ப்பா உனக்கு யாரு ஏன் ஒய்ஃப் அதில் என்ன இப்போ உன் ஒய்ஃப் தானே உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க என்னது என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு போனோம் அதெல்லாம் சரி வராது ஏசுத்தா அது இப்படி பண்ற அப்படின்னு தாத்தா வந்து கேக்குறாங்க அவளுக்கு அங்க வந்தா லாங்குவேஜ் தெரியாது ரொம்ப பிரச்சனையா இருக்கும் நான் ஆஃபீஸ் லெவல பாத்துட்டு இருந்தா வீட்டுல என்ன பண்றாலும் ஏது பண்றாலும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்னால் வேலையும் சரியா பார்க்க முடியாது அப்புறம் எப்படி என்னால் நிம்மதியா அங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவளை கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்ன பண்ணுவாள் எனக்கு வந்து எல்லா உதவியும் செய்வாள் ஆனால் அவள் நாலு சவுத்துக்குள்ளேயே இருக்கணும் வெளியிலையும் போக முடியாது நாலு இடத்துக்கும் பா பார்க்க முடியாது ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட கிளி மாதிரி இருப்பா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க உன பத்மநாபன் வந்து சொல்றாங்க பொம்மியெல்லாம் எதுக்கு வந்து அங்கே கூட்டிகிட்டு போறீங்க அங்கேயும் போலீஸ்லாம் இருப்பாங்க பொம்மி ஏதாவது தப்பு பண்ணான்னா சித்தார்த்த் வந்து மாட்டி விட்டுருவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒன்றும் உங்கள்ட்ட கேட்கல மிஸ்டர் பத்மநாபன் அப்படின்னு நம்ம சித்தார்த்து வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மநாபா அவன் தான் பேசுவான் நீ போப்பா உன் கருத்தெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டான்னு தெரியல அப்புறம் எதுக்கு நீயா வாலண்டரியாக வந்து சொல்ற ஏதோ என் புல்ல நினச்சி சொல்றான் அவன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான் நீ போப்பா அப்படின்னு தாத்தா வந்து சொல்றாங்க பத்மநாபன் நான் அங்கேயிருந்து போற மாதிரி காட்டுறாங்க இந்த விஷயத்துல வந்து யாரும் என்ன கம்பல் பண்ணாதீங்க நான் மட்டும் தான் போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதாது வந்து வாடிக்கு போறாங்க பொம்மியும் பின்னாடியே போறாங்க இது மாதிரி வந்து நீங்க சொன்னது எனக்கு மன வருத்தமா இருக்கு நீங்க வந்து யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல கேட்ட அடுத்த நொடியே வந்து நான் மட்டும்தான் தனியாக போக போகிறேன் பொம்மியெல்லாம் கூட்டிகிட்டு போகமாட்டேன்னா என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிராதா என்ன பூமி நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அங்கே வந்தால் நாலு சவுத்துக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க நான் உங்கள் மனைவி தானே அதெல்லாம் நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பார்த்துக்கிறது அது எனக்கு தேவையில்மா நான் பண்ண ஒரே தப்பு உனக்கு கல்யாணம் பண்ணது தான் கல்யாணம் பண்ணணுங்கிறனால நீ மனைவியாக இருக்க நீ எல்லாம் என் மனைவியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொம்மியை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சித்தா தாங்கிருந்து போயிட்டாங்க பிரீத்திகிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க பரவாயில்ல விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரீத்தி ஆயிட்டும் நேத்தரா அவங்க அஞ்சலி ஸ்விட்ச்சில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஆர்டர் வந்து பக்கவா செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா எல்லா ஆர்டரும் ரிட்டன் வந்துருச்சு என்ன ரிட்டன் வந்துருச்சா வந்து பொம்மி மாதிரி செஞ்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க அந்த மாஸ்டர் வந்து நேத்தரை வந்து பலார் பலர் நான் அடிக்கிறாங்க உன்னால் எவ்வளோ லட்சம் ரூபா ரெட்டன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் யார் தருவா மன்னிச்சிருங்க மேடம் மன்னிச்சிருங்க மேடம் அவர் சொல்லி சமாளிக்கிறாங்க இதெல்லாம் குப்பியில கொட்ட அப்படின்னு சொல்றாங்க நேத்தரா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் அப்பாட்ட வந்து பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றேன் எனக்கா சொல்கிறா அப்பா பணம் கேட்டால் கொடுப்பாங்களா ஏற்கனவே வந்து பணத்தை கொடுத்து தானே இது மாதிரிலாம் ஆயிருக்கு பல பிரச்சனையாக இருக்குது இப்போ கேட்டால் தருவாங்களா இந்த வாட்டி வேறு வழியில்லை இல்லாட்டி வீட்டில் வந்து நம்ம பேர் வந்து டோட்டலாக வந்து கெட்டு போயிடும் வீட்டில் வந்து நம்ம வந்து கொடி பறந்தால் தான் வந்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும்னு நினப்பாங்க இல்லாட்டி திருப்பியும் நாலு கடையை வந்து பிடிங்கிருவாங்க அப்புறம் எப்படி இந்த கடையில் வந்து எல்லா பிரச்சனையும் உண்டாக்க முடியும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பாட்டை நான் அஞ்சு லட்ச ரூபா வாங்கி தரேன் அப்படின்னு நேத்தராக சொல்லி சமாளிக்கிறாங்க தாத்தாட்ட வந்து அந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்து பேசுகிறாங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் கூட பெரிய ஆர்டர் வந்து கடையில் தேடி கொடுத்தீங்களே ஆமாங்க கல்யாணத்துக்காக கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு சாம்பிள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க சாம்பிள் அட்டகாசமாக இருந்துச்சு அதே மாதிரி கல்யாணத்தில் வந்து டெலிவரி பண்ணாங்க அது எல்லாமே தொட்டால் வந்து ஊந்து ஊந்து போகுது அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தாக்கு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்க